ஆகவே படிப்பில் மந்தமான மாணவர்களுக்கு தோப்பு கரணை தண்டனை கொடுப்பார்கள் ஆசிரியர்கள் இப்ப தெரியுதா ஏன் தோப்பு கரண தண்டனை கொடுக்குறாங்கன்னு ஆனா நான் அவங்க தோப்பு கரண எல்லாம் போட சொல்றேன் தங்கம் தோப்பு கரண மெத்தட் இந்த மெத்தட் பேருனா தோப்பு கரண மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்லி கொடுத்தேன்

இரண்டாவது இந்த இந்த இடத்துல இரண்டு பக்கமும் அழுத்தம் கொடுக்கும் போது வளப்பக்க இடப்பக்க மூலையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்களை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வ சுரப்பைய பிளஸ் சுரக்க வைக்கக்கூடிய அதீத வல்லமை இந்த செயலில் இருப்பதாக அறிவியல் பூர்வமாக கணிக்கப்பட்டு இன்னைக்கு அத்தனை பேருமே இதை யார் நாற்பது நாட்கள் தொடர்ச்சி செய்யும் செய்யும்பொழுதோ நாற்பத்தி ஓராவது நாட்களில் இருந்து நூறு சதவீதம் ஞாபக சக்தி அந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கிடைக்கும் என்பது அறிவியல் ஆய்வு பூர்வமாக பூர்வமாக கிடைப்பதென்று தலக தகவல் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுறேன் ஃபஸ்ட்டு மெத்தேட் பேர் அண்ணா டெம்பிள் மெத்தேட் ரெண்டாவது மெத்தேட் பேரண்ணா சரி மூணாவதா சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிளான மெத்தட் நீங்க காலையில ஃபர்ஸ்ட் மெத்தட் எத்தனை நிமிஷம் செஞ்சிருப்பீங்க டெம்பிள் மெத்தட் த்ரீ மினிட்ஸ் இது எவ்வளவு நேரம் செஞ்சிருப்பீங்க டூ மினிட்ஸ் ஆக மொத்தத்தில் எவ்வளவு நேரம் ஆச்சு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் மூணாவதா ஒரு மெத்தட் சொல்றேன் இந்த மெத்தடு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் காலையில எழுந்த உடனே அந்த இளஞ்சூரியன் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா நார்மலா வரக்கூடிய சன்லைட் கிடையாது இளஞ்சூரியன் என்பது காலை அந்த சூழியன் சிகப்பு கலர்ல அப்படியே பாத்தீங்கன்னா அப்பதான் சன் வந்து ரைஸ் ஆகும் பாத்திருக்கீங்களா அந்த சூரியனை தொடர்ச்சியாக உங்களுடைய கண்களால் மூன்று நிமிடம் பார்க்க வேண்டும் எத்தனை நிமிஷம் பார்க்கணும் த்ரீ மினிட்ஸ் பார்க்கணும் நான் சொல்றது சூரிய பகவான கும்பிட சொல்லல உங்களுடைய கண்களால சூரியனை பார்க்க வேண்டும் த்ரீ மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தா கூட சூப்பர் அது மாஸ் பவர் கிடைக்கும் பட் நான் மறுபடியும் சொல்றேன் மூன்று நிமிடம் பார்த்தால் போதுமானது இங்க இருக்கிற மாணவர்கள் பெற்றோர் சேலஞ்ச் பண்றேன் இங்க இருக்கிற மாணவர்கள் யாராவது கண்ணாடி போட்டிருக்காங்க கண் பிரச்சனை அப்படின்னா நான் சேலஞ்ச் பண்றேன் இந்த விஷயம் செஞ்சு அடுத்த மூணு மாசத்துல நீங்க கண்ணாடியை தூக்கி போட்டுருவீங்க வாழ்க்கை முழுவதும் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆபரேஷன் பண்ணியிருந்தா மட்டும் எதுவும் பண்ண முடியாது அதே நான் சொல்லியிருக்கேன் கண்ணில் ஆபரேஷன் எதாவது பண்ணியிருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது பட் கண்ணுக்கு ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும் மூளைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா காலையில் வரக்கூடிய அந்த இளஞ்சூரியனுடைய கதிர்கள் கண்கள் வழியாக உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டப்பட்டு அதன் உள்ளே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை அதிகப்படுத்தி உங்களுடைய வலப்பக்க மூளையும் மூளையும் இடப்பக்க பாசிட்டிவாக சுரக்க வைக்கக்கூடிய அதீதமான சுயலை இந்த இளஞ்சூரியன் மெத்தட் செய்து அப்படிங்கறதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய பேர் என்ன இரண்டாவது மெத்தட் பேர் என்ன மூணாவது மெத்தட் பேர் என்ன

ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிப்போம் ஒரு தடவை உட்காந்து டூ ஹவர்ஸ் படிப்போம் சரி நீங்க படிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ரூம் ஒதுக்கி இருக்கலாம் இல்ல கிளாஸ் ரூம்ல படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரே இடத்துல உட்காந்து படிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லிடுறேன் முப்பது நிமிடங்களுக்கு மேல் யார் ஒரே இடத்தில் உட்கார்ந்து படிக்கிறார்களோ அவர்களுடைய ஆர்வ சுரப்பி பிளஸ் சுரக்காது மைனஸ் சுரக்கும் சோ தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் நீ சம் ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் சரி இல்லை கிராமர் படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை தமிழ் படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை சோசியலாக இருந்தாலும் சரி எந்த சப்ஜெக்ட் நீ படிக்கிறதா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீ இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் படிச்சுட்டே இருக்க இல்லை எழுதி பார்த்துட்டு சம் பார்க்குற ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எழுந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் என்ன நேரம் ஒரு ஒரு நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு கழிச்சு ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் கூட பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி கிண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் நீ குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்தில் உட்கார வேண்டும் என்ன பண்ணணும் அதே இடத்துல உட்காரணும் யார் ஆஃப் அன் மேல ஒரே இடத்துல உட்காடுறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய ஞாபக திறன் குறையும் அப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணணும் ரிலாக்ஸ் பண்ணணும் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் ஏன் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு பீரியட் மாத்துறாங்க என்னத்துக்கு அது தெரியுமா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஏன் ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் படித்தா போர் அடிச்சு போயிடா என்ன படிச்சுடா போர் அடிச்சு போயிடா அப்படி இல்லை நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஆர்வச்சுரப்பியினுடைய வேலை அதிகப அதிக அதிகமாக முப்பது முப்பது நிமிடம் தான் அப்போ அந்த முப்பது நிமிஷத்துக்கு ஒரு முறை எழுந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் வீட்டில் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அம்மா அப்பா என்ன பண்ணுவோம் அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் போய் வாட்ச் பண்ணணும் என்ன பண்ணுறாரு பையன் என்ன நிறைய பைய பாத்தீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரியே நடிப்பான் கடைசி வரைக்கும் படிக்க மாட்டான் அது வேற விஷயம் அப்ப அரை மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி எழுந்து ஜஸ்ட் வாக் போறீங்க இல்ல ரிலாக்ஸ் பண்றீங்க இல்ல நீங்க இங்க இருக்கிற ஹாஸ்டல்ல படிக்கிறதா இருந்தா உங்க சேட்ட சொல்லிருங்க நான் சொல்லிட்டு போறேன் கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எழுந்து ஜஸ்ட் ஒரு வாக் ஒரு ஒரு நிமிஷம் வாக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உட்காந்து படிச்சு பாருங்க படிப்புல சும்மா கில்லி 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 மாதிரி வருவீங்க நீங்க சேலஞ்ச் பண்றேன் சேலஞ்ச் பண்றேன் ப்ரூவ் பண்றேன்

சந்திரமுகி படத்துல ஐஸ்வர்யா ராயை கிடத்திட்டு போயிடுவாங்க அந்த ரஜினி கிடத்திட்டு போய் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு அந்த ரஜினி நினைப்பார் பார்த்துருக்கியா தெரியுது இது மட்டும் எந்திரன் சார் அது எந்திரன் சார் இது சந்திரமுகி சார் அது எந்திரன் வேற சந்திரமுகி வேற எந்திரன் வசி மே வசி மே சந்திரமுகி லக லக லக

அப்போ ஒரு காட்சியை நீ விசுவலா பார்க்கும் போதும் சீன் பை சீன் கேட்கும் போதும் அப்போ கதையா நீ போக்கஸ் பண்ணும் போதும் இந்த படம் சந்திரமுகி இந்த படம் எந்திரன்னு நினைக்கிறேன் ஆனா பாடத்தை மட்டும் ஏண்டா கொண்ட நீ அப்படி படிக்க மாட்டேங்கிற இது மட்டும் நீ தப்பு சார் சந்திரமுகி சார் இது இது எந்திரன் சார் அங்கிருந்து வருது போற குரல் எந்திரன் சார் நாளைக்கு ஐஸ்வர்யா ராய் தான் பத்தி எஸ்ஏ வருது இப்ப எழுதுக்க நாம படிக்கிற பாடத்தை எப்படி படிக்கணும் தெரியுமா இமேஜினேஷனோட கற்பனை திறனோட ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி இதற்கும் அதற்கும் லிங்க் இருப்பதா நீங்க படிக்கணும் இப்ப தாஜ்மஹால் அப்படின்னா தாஜ்மஹால் அப்படின்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது தாஜ்மஹால் வந்து உங்க மனசுக்குள்ள கற்பனையா எப்படி இருக்குமோ அதை வந்து நினைச்சு பார்க்கணும் ஒரு தாய் அப்படின்னா தாயினுடைய முகம் வந்து நிக்கணும் ஒரு ரோஜா அப்படின்னா ரோஜாவுடைய முகம் நிக்கணும் ஒரு காந்தின்னா காந்தியினுடைய மனசு அப்படியே வந்து நிக்கணும் அப்போ திறனோட ஒன்றோடு ஒன்று அந்த பாடத்தை தொடர்பு படுத்தி யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுடைய படிப்பில் கவனத்தில் ஆர்வத்தில் அதிகமான ஆற்றல் ஞாபக சக்தி சுரக்கும் என்பதை சைக்காலஜிஸ்ட் அதிகமாக சொல்லிருக்காங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது ஒன்றோடு சில பேர் என்ன பண்ண தெரியுமா ரெண்டாவது லெசன் முடிஞ்சு போச்சுன்னா அதோட முடிஞ்சு ரெண்டாவது லசனுடைய தொடர்ச்சி மூணாவது லசனு மூணாவது லசனுடைய தொடர்ச்சி நாலாவது லசனு நாலாவது லசனுடைய தொடர்ச்சி அஞ்சாவது லசனு எல்லாமே செயின் லிங்க் இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்க நான் பேசுறேன் அப்படின்னா இதுக்கு இடையில ஒரு செயின் லிங்க் இருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாலேயே என்னுடைய நிகழ்ச்சிக்காக ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கேன் அந்த லெட்டர் கைக்கு கிடைச்சதுனால அப்படி ஒரு காட்சியை பார்த்ததுனால உங்க தாளர்கிட்ட பேசியிருக்காரு அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பட்டிமன்ற நடந்தது அதுக்கப்புறம் நாலு வருஷம் டைம் கிடைக்கல நாலு

எப்படி இருக்கும் நொந்து செய்ய போயிடுவேன் நொந்து நூடுல்ஸ் ஏறுவேன் திரும்பினா ஒரே ஒரு கிரவுண்டு விளையாட எவனுமே இல்லை இந்த பக்கம் பார்த்தா பாத்ரூமு இந்த பக்கம் பார்த்தா கிளாஸ் ரூமு ஒரே ஒரு வாத்தியார் உன் நிலைமை எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தியா நொந்துருவோட வாழ்க்கையில் எல்லாமே லிங்கட் ஆகணும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி படுத்தி கற்பனை திறனுடன் யாரெல்லாம் படிக்கிறார்களோ யாருக்கெல்லாம் கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் இமேஜினேஷன் மைண்ட் இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமான ஆர்வ சுரப்பி வேலை செய்யும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அந்த இடத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள் அப்போ நாம படிக்கிறத கற்பனை திறனோட ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி படுத்தி படிக்கணும்னா நாம அப்படி படிக்கிறது இல்லையே பிரச்சனை என்ன சொல்லிக் கொடுத்த மெத்தட் என்ன சொல்லி கொடுத்த மூணாவது மெத்தட் என்ன சொல்லிக் கொடுத்த நாலாவது மெத்தட் என்ன சொல்லி கொடுத்த யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நாலாவது மெத்தட் ரிலாக்ஸ் பண்றதா பஸ்ட் மெத்தட் என்ன சொல்லி கொடுத்த ரெண்டாவது மத்தோட என்ன சொல்லி கொடுத்தா மூணாவது மத்தோட என்ன சொல்லி கொடுத்தா நாலாவது மத்தோட என்ன சொல்லி கொடுத்தா ஆஃப் அன் அவர் ரிலாக்ஸ் அஞ்சாவது மத்தோட என்ன சொல்லி கொடுத்திருக்க இமேஜினேஷன் மெத்தட் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி படுத்தி எப்பயும் படிக்கணுங்கிற மெத்தட சொல்லி கொடுத்தேன் உன்னுடைய ஞாபக சக்தி இப்ப வேலை செய்யுதுங்கிறத நீ உணர்ந்து உணர்ந்துக்குள் நான் சொல்லக்கூடிய மெத்தட நீ உள்வாங்கற நான் பேனா பேப்பர் கொடுத்தனா நோட் பண்ணிக்க சொல்லணும் இந்த அண்ணன் சொன்னது கடைசி வரைக்கும் மனசு நிக்கிண்டா ஆறாவது ஒரு மெத்தட் சொல்லி தரேன் இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஆசான் மெத்தடு சொல்லுவாங்க என்ன மெத்தட் ஆசான் மெத்தடு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எவெல்லாம் படிப்பே வரலன்னு சொல்றானோ அவன் இதை ஃபாலோ பண்ணு வச்சுக்கோ சேலஞ்ச பண்றேன் அடுத்த எக்ஸாம் அவன் நம்பர் ஒன் சொல்றது என்ன ஆசான் மெத்தட் அப்படின்னா ஒரு நாலு ஸ்டூடெண்ட் வாங்க இங்க வாங்க ஒரு நாலே நாலு ஸ்டூடெண்ட் வாங்க பாக்கணு யாரோ ஒருத்தர் கிளம்பி இருக்க பார்க்கலாம் நீ போய் நீ போய் ரத்தகன் நீ போய் நீ போய் உட்காந்துருக்கு வாழக்கண இப்படி வந்தா ரக்கணு சேர்ந்த மாதிரி இல்ல இந்த நாலு பேர் ஃப்ரெண்ட் வந்திருக்கண்ணா நான் உங்களுக்கு சாம்பிள்க்காக சொல்றேன் இந்த நாலு பேரும் கிளாஸ்மேட்ஸ் இவங்க நாலு பேரும் கிளாஸ்மேட் இப்படி வச்சுக்கலாம் இந்த நாலு பேருக்கும் படிப்பே வராது மக்கு ஸ்டூடெண்ட் வேஸ்ட் டொப்புக்குங்க கிளாஸ்லேயே இவங்களுக்கு தத்திங்க மார்க் பத்து வாங்குறதே அதிகம் தப்பான நினச்சிக்க இந்த ப்ரோக்ராம்காக இவங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த அண்ணா ராஜேஷ் பாபா ஆசான் மெத்தடுன்னு ஒரு மெத்தடு சொல்லிவிட்டாரு அந்த மெத்தடை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆசான் மெத்தடுனா என்ன அப்படின்னா அன்னன்னைக்கு நடத்தின பாடத்தை அன்னன்னைக்கு நடத்தின பாடத்தை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பீரியட் நடத்தினதை தமிழ் என்ன நடத்தினாரோ இங்கிலீஷ் என்ன நடத்துனாரோ கிராமர் என்னென்ன நடத்துனாங்களோ மேக்ஸ் என்ன நடத்துனாங்களோ சோசியல் சயின்ஸ் என்ன நடத்துனாங்களோ சயின்ஸ் என்ன நடத்துனாங்களோ அன்னன்னைக்கு அன்னைக்கு நடத்தின பாடத்தை இந்த ஆசான் மெத்தேட்ல இந்த நாலு பேர் மட்டும் சேர்ந்து இவர்களுக்காக ஒரு பீரியட் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதாவது இவங்களுக்குன்னு ஒரு டைம் சாயங்காலம் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க சாயங்காலம் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்றாங்க இப்ப வச்சுக்கலாம் இப்படி இவங்க பேர் ஏ இவங்க பேர் பி இவங்க பேர் சி இவங்க பேர் டி அவங்க பேர் என்ன இவர் பேர் என்ன இவங்க பேர் என்ன இவங்க பேர் என்ன டி இந்த ஏ பி சி டி என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னன்னைக்கு நடத்தின பாடத்தை இந்த ஆசான் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட ஃபாலோ பண்றாங்க இந்த ஆசான் மெத்தட் அப்படி அப்படின்னா அன்னன்னைக்கு நடத்தின பாடத்தை ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருந்து கடைசி பீரியட் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஏங்கிறவரு ஃபர்ஸ்ட் பி கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு என்ன பண்ணிக்கிறாரு அண்ணா அதை சி டியும் பாக்குறாங்க வாட்ச் பண்றாங்க என்ன பண்றாங்க சி டியும் கூடவே தான் இருப்பாங்க அப்ப ஏங்கறவங்க பி கிட்ட வரும்ற சி கிட்ட வரும்ற டி கிட்ட வரும்ற தமிழ் என்ன சொல்லி கொடுத்தாங்க இங்கிலீஷ் என்ன சொல்லி கொடுத்தாங்க மேக்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க சயின்ஸ் அன் சொல்லி கொடுத்தானே சப்ஜெக்ட் ஓரியண்டடா ஒவ்வொन्ना சொல்லி கொடுப்பாங்க அப்ப இவர் மொத்த எத்தனை தடவை சொல்லி கொடுத்திருပါரு மூணு முறை வாய் விட்டு சொல்லி இருப்பாரு மேக்ஸ் ஆறன விட்டு போட்டு பாத்துறாங்க இல்லையா அப்ப இவர் மூணு முறை சொல்லும்போது இவரதுல ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போது இந்த மூணு பேர் என்ன பண்ணுவாங்க என்ன எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் நீ தப்பா சொல்லிட்டு இதை எடுத்து சேர்த்திக்கும் சொல்லுவாங்களா இல்லையா அப்ப மூணு பேர் இந்த சொல்லும்போது போது இவர் ஓரளவுக்கு தெளிவாயிடுவாரா அப்ப அடுத்தது யார் இவரு இந்த பிங்கிறவர் என்ன பண்ணுவாருனா இவரு சொன்ன அடுத்த நிமிஷம் ஏ கிட்ட ஒரு முறையும் சி கிட்ட ஒரு முறையும் டி கிட்ட ஒரு முறையும் என்ன பண்றாரு அன்னிக்கு நடத்தின பாடத்தை

சிங்கிறவங்க ஏ கிட்ட பி கிட்ட டி கிட்ட சொல்லும்போது இவங்க இவங்களுடைய நாலேஜ எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க இவங்க நாலு பேரும் கேட்டிருப்பாங்க அப்ப கடைசியா யாரு இவங்க டிங்கிறவங்க ஏ கிட்ட பி கிட்ட சி கிட்ட சொல்லுவாங்களா அப்போ நாலு பேரும் சேர்ந்து மொத்தமா எத்தனை முறை அன்னன்னைக்கு நடத்தின பாடத்தை ஷேர் பண்ணிருப்பாங்க எத்தனை முறை ஷேர் பண்ணிருப்பாங்க நான் 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 பெருமைக்காக சொல்லத்தவங்க நான் பெருமைக்காக சொல்லலை சேலஞ்ச் வேணா பண்றேன் முதல் ஒரு வாரம் இது சொல்றதுக்கு அவங்களுக்குள்ள சின்ன சின்ன தடைகள் தயக்கம் இருக்கும் ஆனா ஒரு வாரம் கழிச்சு சும்மா பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் டீச்சருக்கே இவங்க டீச்சர் ஆயிடுவாங்க அதுதான் ஆசான் மெத்தேட் மறக்காது சேலஞ்ச் பண்றேன் மறக்கவே மறக்காத அந்த சப்ஜெக்ட் நீ இந்தியா சுதந்திரம் அடைந்த நாடு எப்போ எங்க எண்பத்தி எட்டாவது திருக்குறள் சொல்லு

ஒரு எம் படிச்ச டீச்சர் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருது அரசு போஸ்டிங் வாங்கிட்டாரு பிளஸ் டூக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்ல டென்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க போறார் எப்படி போவார் டென்த்துக்கு பிளஸ் டூக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு வாத்தியார் போறாரியா எப்படியா போவார் நடந்து போவாங்களா அந்த கிளாஸ் ரூமுக்கு எப்படி போவார் தயக்கமா போவார் அப்புறம் வேற பயம் அதெல்லாம் இல்ல வேற யாரோ ஒரு நல்ல ஒரு அழுத்தமா ஒருத்தங்க நான் என்ன எதிர்பார்க்கிறேன் நடத்தணுங்கிற ஆர்வத்தர் போவார் அது எப்படிதான் எப்படி நடத்துவாரு யாரோ ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க போகலாம் கான்பிடண்டா போவார் அதெல்லாம் ரைட்டு கான்பிடண்ட மட்டும் வச்சிருப்பாங்க நடத்திட முடியுமா

ரீகால் பண்ணி தன்னுடைய மாணவர்கள் வெற்றி டென்த்துக்கும் பிளஸ் முதல் முறையாக போகிற அந்த வாத்தியார் பாடம் நடத்தும் போது பிரிப்பேர் பண்ணிட்டு போற அதே வாத்தியார் ஒரு வருஷம் கழிச்சு அதே கிளாஸ் ரூமுக்கு எப்படி போவார் ஒரு வருஷம் கழிச்சு அதே வாத்தியார் எப்படி போவார் எதனால எப்படி அவருக்கு சாத்தியம் ஏன்னா அவருக்கு செட் ஆயிருச்சு மைண்டுக்குள்ள ஏன்னா மைண்டுக்குள்ள செட் ஆயிடுச்சு அதை தான் நான் சொல்றேன் இந்த ஆசான் மெத்தட அன்னைக்கு உங்க வாத்தியார் பாடம் நடத்துறதை அன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் சேலஞ்ச் பண்றேன் உங்க டீச்சருக்கு நீங்க டீச்சர் ஆக முடியும் உங்க டீச்சருக்கு நீங்க டீச்சர் ஆக முடியும் அப்ப ஒரு டீச்சரே பிரிப்பேர் பண்ணி வரும்போது நீங்க ஏன் பிரிப்பேர் பண்ணி நீங்க ஜெயிக்க முடியாது இந்த ஆசான் மெத்தட கையில் எடுத்து பாறியா இந்த ஆசான் மெத்தட கையில் எடுத்து பாறியா ஸ்ரீ விநாயகா வித்யாலய மெட்ரிகுலேஷன் படிக்கிற அத்தனை பேர்மே நம்பர் 1 நம்பர் 1 நம்பர் 1 யா சேலஞ்ச் ப்ராமிஸ் சேலஞ்ச் பண்றேன் ஆனா கையில எடுக்கணும் என்ன பண்ணனும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் பார்த்தா போதாது தம்பி வருத்தப்படாத கல்வி சங்கம்னு ஒன்னு ஆரம்பி புரியுதா வருத்தப்படாதா கல்வி சங்கம் ஆசான் மெத்தட் ஆரம்பிச்சு பாரு யாரெல்லாம் உன்னெல்லாம் வேஸ்ட் நாங்களோ நீ பெஸ்ட் யாரெல்லாம் உன்னை